ஃபயர் ஆன்லைன் விளையாட்டு தடை செய்யப்பட்ட பிறகும் எவ்வாறு ஆன்லைனில் கிடைக்கிறது என நீதிபதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி மகாதேவன் கொண்ட அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது போன்ற விளையாட்டுகளால் இளைய சமுதாயம் வீணாவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர்கள் தங்கள் கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தடை செய்யப்பட்ட இது போன்ற விளையாட்டுகள் ஆன்லைனில் கிடைக்காமல் இருப்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். இது குறித்து விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் நாகர்கோவிலை சேர்ந்த அயரின் அமுதா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் எனது மகள் இதழ் வின்சன் நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் இளநிலை பட்டம் படித்து வருகிறார். இந்நிலையில் எனது மகள் கடந்த 6ஆம் தேதி முதல் காணவில்லை. இது குறித்து கன்னியாகுமரி வடசேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் எனது மகள் பப்ஜி மற்றும் ஃப்ரீ ஃபயர் ஆகிய ஆன்லைன் விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டுவதாக இருந்தார். இதன் மூலம் என் மகளுக்கு ஜெப்ரின் என்பவர் பழக்கம் ஏற்பட்டார். அவருடைய நண்பருடன் சேர்ந்துதான் இந்த கடத்தல் சம்பவம் நடைபெற்றிருக்கும். அவரை மீட்டு தர வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நிர்வாக நீதிபதி மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இந்திய அரசால் ஆன்லைன் விளையாட்டுகளான ஃப்ரீ ஃபயர் தடை செய்யப்பட்டு விட்டது, இருந்த போதும் இந்த விளையாட்டு எப்படி ஆன்லைனில் கிடைக்கிறது என கேள்வி எழுப்பினார்கள். சைபர் குற்றப்பிரிவு போலீசார் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள், ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க உள்ளோம். அதற்கு முன்னதாக சிறிய இடைவேளை. பொதுவாக நகை எடுக்க